குதிங்கால் வலி, வாத வலிகள், வீக்கங்கள், அது போன்ற உபாதைகளுக்கு வாத நோய்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரும். நிறைய பேருக்கு குதிங்கால் வலி, வாத வலிகள், வீக்கங்கள், அது போன்ற உபாதைகளுக்கு வாத நோய்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக எட்டி மரம், காஞ்சூரா மரம்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சூரா மரத்தினுடைய பட்டை தைலம் ஒரு சிறப்பு. இந்த காஞ்சூரா மரத்தினுடைய பட்டை விதைகள் உள்ளுக்கு யாருமே பயன்படுத்தக்கூடாது, மேல்பூச்சாக தான் பூச வேண்டும். இது ஒரு நச்சு மூலிகை மரம். இந்த காஞ்சூரா மரத்தினுடைய பட்டைகளை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அதனுடன் சுக்கு, கோஷ்டம் சிறிதளவு போட்டு அந்த தைலத்தை வடித்து அதை மூட்டு வலிகள், வீக்கங்கள் மீது நம்ம தினசரி இரவு படுக்கும்போது தடவினதுனாக்கா வீக்கங்கள் வலிகளை போக்குவதற்கு ஒரு முதன்மையான ஒரு மூலிகை இந்த காஞ்சூரா மரத்தினுடைய பட்டை. நல்ல மருந்து. அதாவது இது கிராமப்புறங்களிலும் கோயில்கள் இது போகிற ஏரிக்கரைகளில் இருக்கக்கூடிய ஒரு மரம், எட்டி மரம்னு சொல்லுவாங்க. எட்டி மரம் நல்ல ஒரு அற்புதமான குளிர்ச்சி தரக்கூடிய மரமாகவும், வாத நோய்கள் அந்த காற்றுகள் பட்டாலும் நம்ம மேலே எந்தவித நோய்களும் வராது. ஆனால் எட்டியினுடைய பழங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் கசப்பு சுவை உள்ளது. அதனால தான் எட்டியினுடைய எந்த பகுதியும் நம்ம உள்ளுக்கு எடுத்து சாப்பிடக்கூடாது. அது நச்சுத்தன்மையை உண்டதுனால மயக்கத்தையும் வாந்தியை உண்டு பண்ணும். அதனால் மேல்பூச்சாக தைலங்களில் எட்டி பட்டையை மேல்பூச்சாக நல்லெண்ணெயில் காய்ச்சி தைக்கும் போது வாத நோய்களை போக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த காஞ்சூரா மர பட்டையை பயன்படுத்தி எல்லோரும் வாத நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை. எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.